வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி குக்கரில் ஒரு பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இதில் என்ன பெசல்னா ஆயிலே இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒரு பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடாகிடுது. இப்போ ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி, இது குறைக்கிறேன்னு 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், அதை உள்ளே ஊற்றிடலாம். ஒரு தக்காளி தாங்க போடணும், அதிகமாக போடக்கூடாது. பருப்பு சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 10 மிளகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அலசி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், வெறும் ஜீரகம் மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விடலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டேன், ஒரு விசில் வரட்டும். அப்புறம் பிறகு அரிசி போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு விசில் வந்துடுது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்து இதெல்லாம் தூக்கி விட்டுட்டோம். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியிலையே நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள். இப்போ ஒரு டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுதுங்க, இதை இதுக்குள்ளே கொட்டிடலாம். பாருங்க, முன்ன கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இதுக்குள்ளே அந்த அரைச்சி ஊற்றுனது 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போது அரிசியில் 1/2 டம்ளர் தண்ணி இருக்குதுங்களா, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், ஆயில் ஊற்றலை. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுக்கலாம். எங்கே பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் பருப்பு சோறு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். என் நைட்டில் இது பாருங்கள், வீட்டில் ஆயில் இல்லாமல் செஞ்சிட்டங்களா, குழந்தைங்களுக்கு தேவைன்னா நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி கொடுத்துர்லாங்க, தப்பு இல்லை. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எண்ணெய் இல்லாத சோறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க, செஞ்சு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் திரும்ப செய்யுங்க. இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.